हाई वनकम ओके बांगे नम्म इन्नु वंदु रेश्मा पत्ति पार्क्क पोरोम। ओके अदुक्कु मुंदु नेंगा एन्ना सेयणुम नम्म चैनल लाइक पण्णुंगा शेर पण्णुंगा अदोड मुक्कियमानदु सब्सक्राइब पण्णुंगा। पुष्पा कथापात्रत्तिल मूलम प्रबलमान नडिगै रेश्मा तनदु इडुप्पिल कुत्तिय पच्चै कुरित्तु ओरु नेटिसन ओरुवरिन एडागुडमान केल्विक्कु कूलाग पदललित्तार। सरि वांगा पार्क्कलाम। विजय தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர் நடிகை ரெஸ்மா. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்பாகவே சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சன் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் தொகுப்பாளராக பணியாற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து சின்னத்திரையில் வாணிராணி, மரகத வீணை, உயிர்மை போன்ற பல சீரியல்களில் நடித்த சீரியல் மற்றும் செய்தி தொகுப்பாளராகவும் பணியாற்றி கொண்டு வெள்ளித்திரையில் நடிக்க ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து விஷ்ணு விசால் நடிப்பில் கடந்த 2016 ஆண்டு வெளியான வேலையென்னு வந்திட்ட வெள்ளைக்காரன் படத்தில் புஷ்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். முதல் படத்திலே புஷ்பா புருஷன் காமெடி மூலம் மக்களிடையே பிரபலமானார் ரெஸ்மா. வெள்ளித்திரையில் மசாலா படத்தின் மூலம் ஆர்வமாக இருந்தாலும் கடந்த 2016 ஆண்டு விஷ்ணு விசால் நடிப்பில் வெளியான வேலையென்னு வந்திட்ட வெள்ளைக்காரன் படத்தில் இவரின் புஷ்பா கதாபாத்திரத்தில் மிகவும் பிரபலம். முதல் படத்திலேயே புஷ்பா புருஷன் காமெடி மூலம் மக்களிடையே பிரபலமான ரெஸ்மா இதைத் தொடர்ந்து நடிகை ரெஸ்மா தற்போது பல படங்களில் மற்றும் வெப் சீரியல்களில் நடித்து வருகிறார். பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீட்டல் ரெஸ்மா என்ற பெயர் எடுத்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த பின்னர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிட்டு வந்தார். இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். அண்மையில் ரெஸ்மாவிடம் நெட்டிசன் ஒருவர் உங்கள் இடுப்பில் குத்தியிருக்கும் பச்சை குறித்து கூறுங்கள், அதற்கு என்ன அர்த்தம் என்று ஏடாகூடமான கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு கூலாக பதிலளித்த ரெஸ்மா, அந்த பச்சை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியாது, அது கொஞ்சம் பெரிய பச்சை, அது உள்ளே வரை இருக்கு, 2 அழகான ரோஜாக்கள் விரிந்திருப்பது தான் அந்த பச்சை என்று அது ரொமான்டிக்காகத்தான் போட்டிருக்கிறேன் என்றும் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். ஓகேங்க, ரொமான்டிக் ரெஸ்மா பற்றி உங்களுக்கு தெரிந்ததை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.